எல்லாம் பூச்சியும் தூக்கமும் சிவசங்கரி சலனம் தோளருகு தலைக்கு மேலே டியூப் லைட்டிலிருந்து ஒரு சான் தள்ளி உட்காரலாமா வேண்டாமா என்ற யோசனையுடன் சில நொடிகளுக்கு இறக்கைகளை படபடத்தவாறு தயங்கிய அந்த பட்டாம்பூச்சி பிரார்த்தித்து கொண்டது போல பிரதட்சணமாகவும் அப்பிரதட்சணமாகவும் நாலந்து முறைகள் விளக்கை சுற்றி வந்துவிட்டு களைத்து போய் சுவற்றில் தொற்றிக்கொண்டு இளைப்பார் முற்பட்டது. மூக்கிலிருந்து இறக்கிவிட்ட கண்ணாடியை மேலே தள்ளியவன் ஒருவித சுவராசியத்துடன் பட்டாம்பூச்சியை கவனித்தான். அப்படி ஒன்றும் அழகானது என்று சொல்ல முடியாது. ஓரோர் பட்டாம்பூச்சி போல ஆரஞ்சும் மஞ்சளுமாய் மின்னவில்லை. சாதாரண பழுப்பு நிறம், இறக்கைகளின் ஓரங்களில் கரை கட்டின மாதிரியும் நடுவில் பொட்டு பொட்டாயும் கருப்பு வண்ணம். பழுப்பில் கருப்பு எப்படி எடுபடும்? அவனுக்கு மீனாம்பா பாட்டியின் ஞாபகம் வந்தது. ரொம்ப சின்ன வயசில் வருஷா வருஷம் கோடை விடுமுறைக்கு ஆதிச்சாபுரத்திலிருந்த மீனாம்பா பாட்டி வீட்டுக்குத்தான் போவது வழக்கம். பாட்டி வீட்டை ஒட்டி கால்வாய் சலசலத்து கொண்டு ஓடும். அமானுஷ்ய அமைதியை பங்கப்படுத்தும் முயற்சியில் சில்வண்டுகள் எப்போதும் சத்தமிடும். நாணற்புதர்களுக்கு மேலே வண்ண வண்ணமாக பட்டாம்பூச்சிகள் பறந்து ஆளை மயக்கும். அப்படியே ஆளை கிறங்க அடித்த வண்ணத்து பூச்சி ஒன்றை அது ஏமாந்திருந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு இறக்கைகளையும் ஒரு சேர பிடித்து வீட்டுக்கு தூக்கி வந்து, இதுவும் தட்டான்பூச்சி போல காலை தூக்குமாடா என்று ஒரு நாள் சின்ன கோண்டுவிடம் கேட்டதை காதில் வாங்கியவாறு மீனாம்பா பாட்டி வந்து விட்டாள். என்னடா செஞ்சுண்டிருக்கே? ஒண்ணுமில்லை பாட்டி, தும்பி மாதிரி இதுவும். முடிப்பதற்கு முன் பாட்டி அதட்டினாள். அடே கடங்காரா, அது பாட்டுக்கு தேமோன்னு போற வண்ணத்து பூச்சி பிடிச்சிட்டு வந்து ஏண்டா ஹிம்சை பண்ற? சட்டுன்னு மறுபடி பறக்க விட்டுடு, இல்லைன்னா உன்னை அது சபிச்சிடும். அவன் சிரித்தான். ஐயா, இது வண்ணாத்தி பூச்சி இல்லை பாட்டி, பட்டாம்பூச்சி. இங்கிலீஷில் பட்டர்ஃப்ளைன்னு சொல். நாலே எட்டில் கிட்டத்தில் வந்த பாட்டி மறுபடியும் அவன் முடிக்கும் முன்னர் குறுக்கிட்டு முடித்தாள். வண்ணாத்தி பூச்சி பாவம் பொல்லாதது, விட்டுடுன்னு சொல்கிறேன், கேட்காம மேலே மேலே பேசுறியா படவா? பாட்டிக்கு கோபம் அதிகம் வந்தால் வலிச்சு குட்டுவாள் தெரியும். அதற்கு இடம் தராமல் பட்டாம்பூச்சியை பறக்க விட்ட அன்று இரவுதான் முற்றத்தில் வெள்ளையாய் நிலா வெளிச்சம் இல்ல. கையில் வத்தல் குழம்பு சாதத்தை நல்லெண்ணெய் விட்டு மணக்க மணக்க பிசைந்து போட்டுக்கொண்டே பாட்டி முதன்முறையாய் அந்த கதையை சொன்னார். ஒரு ஊர்ல ஒரு வண்ணான், ரொம்ப நல்லவன். அவனுக்கு ஒரு பொண்டாட்டி, அவளும் மகா உத்தமி. தினமும் இரண்டு பேரும் விடிக்காத்தால எழுந்து ஒன்னா துறைக்கு போய் ஒன்னா துணி வெளுத்து ஒன்னா வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாளாம். அவ்வளவோ ஒத்துமை. ஒரு சமயம் விடாம மழை கொட்டி சலவைக்கு எதிர்பாராம நிறைய துணி சேர்ந்துட்ட. ஒரு நாள்ல வானம் கொஞ்சம் வெளுத்திருக்கு, நான் முன்னால் ரெண்டு மூட்டை வெள்ளை துணியெல்லாம் எடுத்துட்டு போய் வெள்ளாயி வைக்கிறேன், நீ சாப்பாட்டோட பாக்கி இருக்கிற கலர் துணிகளை எடுத்துட்டு வா, வேலை முடிஞ்சதும் அங்கேயே சாப்பிட்டு நிதானமா வீடு திரும்பலாம்னு சொல்லிட்டு புருஷன்காரன் கிளம்பி போயிட்டான். இவளும் அவனுக்கு பிடிச்ச சமையலை செஞ்சு எடுத்துட்டு ஒரு மூட்டை கலர் துணிகளையும் தூக்கிண்டு ஆத்துக்கு கிளம்பினான். ஆனால் அதுக்குள்ள மழை மறுபடியும் பிடிச்சுண்டதால ஆற்றுல தண்ணி கிடுகிடுன்னு ஏறி போய் வெள்ளம் வண்ணானை அடிச்சுட்டு போயிடுது. பாவம் வண்ணாத்தி, சாப்பாட்டு கூடையும் துணி மூட்டையுமா ஆம்படையானை தேடி தேடி அலைஞ்சிட்டு கடைசியில் முதுகில் இருந்த அத்தனை துணிகளும் கலர் கலரான இறக்கைகளாக மாற அவள் ஒரு அழகான வண்ணாத்தி பூச்சியாகவே ஆயிடுறா. இன்னைக்கும் வண்ணாத்தி பூச்சி ஒரு இடத்துல தங்காம மொழு மொழுன்னு பறந்துண்டே தன் புருஷனைத்தான் தேடுறது. யாராவது அப்படி தேடுறதுக்கு இடைஞ்சல் பண்ணினா எங்களை மாதிரி நீயும் உன் பண்டாட்டியும் பிரிஞ்சு அவஸ்தைப்படணும்னு அது சபிக்கும்னா. இப்போ புரியுறதா ஏன் அதை விட்டுடுன்னு சொன்னேன்னு புரிந்தது. கூடவே ஈர மண்ணில் விழுந்த விதை மாதிரி அதற்கு பிறகு பட்டாம்பூச்சியை எப்போது பார்த்தாலும் அதன்பால் ஒரு இறக்க உணர்வு முளைவிடுவதும் புரிந்தது. பட்டாம்பூச்சி டியூப் லைட்டை விட்டு பறந்து ஜன்னலிடம் சென்று வெளியே போவது மாதிரி பாவலா காட்டி விட்டு மீண்டும் விளக்கையே சுற்றி வந்தது. மக்குப்பூச்சியே, உன் புருஷன் இந்த விளக்கடியிலா ஒளிந்திருக்கான், வெளியே போய் தேடேன். அவன் புத்தகத்தை கையில் எடுத்து விட்ட இடத்திலிருந்து படிக்க முற்பட்டான். 10 நாட்களில் பாங் எக்ஸாம் வருகிறது. பொறுப்பாய் படித்து பாஸ் செய்தால் உத்தியோக உயர்வு, கூடுதல் சம்பளம், அம்மாவை அழைத்து வந்து குடித்தனம் அமைப்பது போன்ற உபரி வசதிகளுக்கு இடம் உண்டு. இல்லாவிட்டால் இந்த நாற்றம் பிடித்த லாட்ஜ் அறைவாசமும் வேகாத மெஸ்ஸோரும் தான் தொடரும். கட்டுப்பாட்டை மீறி கொண்டு புத்தி பரபரத்து திரிந்த பட்டாம்பூச்சியிடமே ஓட, விளக்கை அணைத்து வைத்தால் வெளியே சென்றுவிடும் என்கிற எண்ணத்தில் விளக்கை அணைத்தான்.
இருட்டில் உட்கார்ந்திருந்த ஓரிரு நிமிஷங்களிலும் தலைக்கு மேலே பூச்சி பறக்கும் சலனத்தை உணர முடிய அவனுக்கு திடுமென அப்பா இருந்த நாட்களில் பழைய மாம்பழம் வீட்டில் குடியிருந்த போது நடந்த சம்பவம் ஒன்று நினைவுக்கு வந்தது. அப்போது அவன் பள்ளியில் 10வது படித்து கொண்டிருந்தான். துருப்பிடித்த டேபிள் ஃபேன் ஒன்றை வைத்து கொண்டு 7 பேர்கள் காற்று வாங்கி நிம்மதியாய் உறங்க முடியவில்லை என்பதால் தீபாவளி போனஸ் பணத்தில் சீலிங் ஃபேன் வாங்கி கூடத்தில் அப்பா மாட்டிய வருஷம். 1 மாதம் சென்றிருக்கும் 2 நாட்கள் வீட்டை பூட்டி கொண்டு உறவுக்காரர் வீட்டு விசேஷத்துக்கு சென்று வந்து பார்த்தால் கூடத்து தரையெல்லாம் வைக்கோல், தேங்காய் நார் குப்பை, மின்விசிறிகள் மேல் கிண்ணத்தில் கூடு கட்டிவிட்ட குசியில் ஜாலியாய் குரல் கொடுத்து கொண்டு இங்கும் அங்கும் பறக்கும் சிட்டுக்குருவிகள். குருவி கூட்டை களைச்சா நம்ம குடும்பம் சிதறிடும், அது பாட்டுக்கு இருந்துட்டு போகட்டுமே, கூட ஒரு தடவை பெருக்கிட்டா போச்சு. அம்மாவின் சிபாரிசில் குருவிகள் சௌக்கியமாய் குடும்ப வாழ்க்கையை தொடர விரைவிலேயே முட்டைகள் பொறித்து குஞ்சுகள் ஓயாமல் கத்துவது கேட்க ஆரம்பித்தது. ஒரு நாள் ராத்திரி மணி 9:30 இருக்கும். விளக்கை அணைத்து படுத்து கொஞ்ச நேரம் கூட ஆகியிருக்காது. டப் என்ற ஏதோ அடிபடும் மோசை, பின்னோடு சொத்தென்று தரையில் எதுவோ விழும் சத்தம். மின் விசிறியில் அடிபட்டு தாய் குருவி செத்து போனதும் அடுத்து வந்த நாட்களில் குஞ்சுகள் அம்மாவுக்காக பரிதவித்ததும் நினைவுக்கு வர அவன் சங்கடப்பட்டான். அந்த குருவி போல இந்த பட்டாம்பூச்சியும் சுழலும் விசிறியின் இறக்கியில் சிக்கிக்கொள்ளலாம் என்கிற எண்ணம் இருப்பு கொள்ளாமையை அதிகமாக்க அவசரமாய் எழுந்து சுவரில் தடவி சுவிட்சை கண்டுபிடித்து ஃபேனை நிறுத்தினான். மறுபடி இருட்டை துளாவிக்கொண்டே கட்டிலில் உட்கார்ந்தான். ஓரிரு நிமிஷங்கள் செல்வதற்குள் கழுத்திலும் கக்கத்திலும் வியர்வை கசகசக்க ஆரம்பித்ததும் மேற்கொண்டு பொறுக்க முடியாதவனாய் எழுந்து விளக்கை போட்டான். மொட்டு போல கதவுக்கு மேலே சமத்தாய் உட்கார்ந்திருந்தது. வெளிச்சம் பரவியதும் மீண்டும் பறக்க துவங்க அவன் ஓரத்தில் வைத்திருந்த குடையை எடுத்து சுவரில் தட்ட அதை விரட்ட பார்த்தான். பட்டாம்பூச்சி அறைக்குள்ளேயே சுழன்று வந்ததே தவிர வெளியே போக பிடிவாதமாய் மறுத்தது. சில நொடிகளுக்கு என்ன செய்வது என்று புரியாத திணிசில் அவன் மூச்சிறைக்க நின்றான். பட்டாம்பூச்சி மறந்து விட்டு புத்தகத்தை படிக்கலாமா என்றும் நினைத்தான். முடியாது என்று தோன்ற விளக்கை அணைத்து விட்டு படுத்தான். புழுக்கம் அதிகமாய் இருந்ததில் உறக்கம் வர மறுத்தது. பட்டாம்பூச்சி எக்கேடு கட்டால் எனக்கென்ன என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டு மின்விசிறியை சுழல் விட்ட சில நொடிகளுக்கெல்லாம் அது மடத்தனமாய் குறுக்கே பறந்து அடிபடுகிற மாதிரியான கற்பனை எழ சனியன் சனியன் என்று வாய்விட்டு வைது கொண்டே எழுந்தான். இரவு முழுவதும் இப்படி அல்லாடி கொண்டிருந்து விட்டு காலையில் அவன் எழுந்தபோது கண்கள் லேசாக சிவந்திருந்தன. முகத்தில் நீர் சுரந்திருந்தது. கழிவறைக்கு சென்று திரும்பிய போது எதிர்ப்பட்ட 3வது அறை பாஸ்கர் என்ன நைட் ஷோவா என்று கண்களை சிமிட்டு வினவியது எரிச்சலை எழுப்பியது. உடை உடுத்தி தயாரான நாளிகையில் அந்த பட்டாம்பூச்சி ஜன்னல் வெண்டிலேட்டர் மேல் உட்கார்ந்திருப்பதை பார்க்க முடிய மாலை அலுவலகத்திலிருந்து திரும்புவதற்குள் அது நிச்சயம் வெளியே பறந்துவிடும் என்று உறுதியாய் தோன்றியது. எதற்கும் இருக்கட்டும் என்று ஜன்னலை அகலத்திலிருந்து கொக்கியை போட்டுவிட்டு கிளம்பினான். நாள் முழுவதும் துளி ஓய்வு இல்லாமல் உழைத்து விட்டு மாலையில் லாட்ஜுக்கு வந்து பூட்டியிருந்த அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்து விளக்கை போட்ட நொடியில் அது நாளிகை மறந்திருந்த பட்டாம்பூச்சியின் ஞாபகம் தலை தூக்கியது. சட்டையை கூட கலற்றாமல் கண்களை சுழற்றி பார்த்த வரையில் அது தென்படாது போக சன்னமாய் விசிலடித்து கொண்டே மின்விசிறியை வேகமாக ஓடவிட்டான். உடைகளை கழற்றி துலுங்கி அணிந்து குளியல் அறைக்கு சென்று முகத்தை கழுவிக்கொண்டு வந்தான். ஈரத்துண்டை நாற்காலியின் முதுகில் போட்டுவிட்டு கண்ணாடிக்கு எதிராக நின்று தலை சீவிய போது முதலில் பின்னால் சலனத்தை உணர முடிந்தது. பிறகு கண்ணாடியில் பிரதிபலித்த பிம்பத்தையும் பார்க்க முடிந்தது. திரும்பினான். அதுவேதான், அந்த பழுப்பு பட்டாம்பூச்சியேதான். அன்றிரவு முந்தின இரவு போல அல்லாட்டத்தில் முடியுமோ என்கிற பதட்டம் எழ கையில் இருந்த சீப்பை ஆத்திரத்துடன் பட்டாம்பூச்சியை நோக்கி வீசி எறிந்தான். யாரோ மணி அடித்து கூப்பிட்ட மாதிரி வந்து கழுத்தை அரிக்கிறதே சனியன். லாட்ஜ் பையனை கூப்பிட்டு அதை துரத்த சொல்லலாம் என்று சொன்னினான். 10 நாட்களுக்கு முன் கீழ்த்தாழத்தில் இருக்கும் செந்தில் அறையில் கருந்தல் ஒன்று எப்படியோ புகுந்து விட்டதும் அதை அடிக்க கூப்பிட்டதற்காக போவோர் ஒருவரிடமெல்லாம் ஒரு ஆம்பளை தேலை கண்டு பயப்பட்டா எப்படி என்று லாட்ஜ் பையன் சொல்லி டபாய்த்ததும் நினைவுக்கு வர பட்டாம்பூச்சியை துரத்த அழைத்தால் நாளைக்கு பேரை சந்தி சிரிக்க பண்ணி விடுவான் என்கிற பயம் தோன்ற நினைப்பை மாற்றிக்கொண்டான். எரிச்சல் அடங்காமலேயே விளக்கை அணைத்து கதவை பூட்டி கொண்டு மெஸ்ஸுக்கு சாப்பிட போனான். திரும்பி வந்தபோது பிரச்சனை இன்னும் கொஞ்சம் சிக்கலாயிருந்தது. எங்கிருந்தோ அறைக்குள் வந்து விட்ட சாம்பல் நிற பள்ளி ஒன்று பட்டாம்பூச்சிக்கு குறி வைத்து அதை துரத்தி கொண்டே நகர பின்தொடரும் ஆபத்தை
உணராமல் பட்டாம்பூச்சி தன் இஷ்டத்துக்கு மடத்தனமாய் சஞ்சரிக்க அதை வேடிக்கை பார்த்தவாறு கையை கட்டி கொண்டு உட்கார்ந்திருக்க முடியாமல் அவன் பள்ளி பூச்சியை நெருங்க விடாமல் விரட்ட முற்பட்டான். சுவரில் பலமாய் தட்டி பள்ளியை பயமுறுத்தினாலும் அது சில நிமிஷங்களுக்கு கட்டிலுக்கு அடியில் கதவில் இருந்த விரிசலில் என்று இண்டு இடுக்கு பார்த்து ஒளிந்து கொண்டிருந்து விட்டு மறுபடி ஓசைப்படாமல் வெளிப்பட்டு தன் இரையை தொடர்வதிலேயே குறியாயிருக்க இவன் அதற்கு மிஞ்சின எச்சரிக்கையுடனும் வேகத்துடனும் செயல்பட வேண்டி வந்தது. இருக்கிற கஷ்டம் போதாது போல சில சந்தர்ப்பங்களில் பள்ளி எட்டி பிடிக்கிற தொலைவில் வழிய வந்து அந்த முட்டாள் பட்டாம்பூச்சி உட்காருவதை விரட்டிவிடும் வேலையோடு மின்விசிறியை நிறுத்தி புழுக்கம் அதிகமானால் ஓடவிட்டு மறுபடியும் நிறுத்திய அவஸ்தை வேறு சேர்ந்து கொண்டது. இதன் நடுவில் பதற்றத்தில் இவன் எழுப்பிய ஓசைகளை கேட்டுவிட்டு மூடியிருந்த கதவை அடுத்த அறை சுந்தரலிங்கம் தட்டி, என்ன சத்தம் தம்பி, நிம்மதியை தூங்க விடாம என்னத்தை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க நடுராத்திரியில என்று அதட்டலான விசாரிப்பையும் சமாளிக்க வேண்டி வந்தது. இரவு கழிந்து பொழுது விடிந்த போது சொத சொதத்து ஏகத்துக்கு சிவந்த கண்களும் அவைகளை சுற்றி கருவளையங்களுமாய் இருந்தவன் அதே கோலத்தில் ஆபீஸுக்கு போனதும் தலையோடு கால் ஏறிட்ட அதிகாரி சிடுசிடுப்பை மறைக்காமல் கேட்டு விட்டார், வாட்ஸ் ராங், ரொம்ப நல்ல பையனு நினைச்சிருந்தேனே. அவருடைய மாப்பிள்ளை சென்ற ஆண்டு குடிநோயாளியாக மாறி வயிறு வீங்கி இரத்த வாந்தி எடுத்து இளம் மனைவியையும் பிஞ்சு பிஞ்சா இரண்டு குழந்தைகளையும் விட்டுவிட்டு அகாலமாய் செத்திருந்தது. தூசி விழுந்து யாருக்காவது கண்கள் சிவந்து போனால் கூட குடிகேஸ்தான் என்கிற தீர்மானத்தில் நல்ல பையன்னு நினைச்சிருந்தேனா வாட்ஸ் ராங் என்ற கேள்விதான். மதியம் ஆவதற்குள் வேலைகளை ஒழுங்காக கவனிக்க முடியாமல் கண்கள் ஒரே அடியாய் எரிந்தன. இமைகள் திறக்க மறுத்தன. சிந்தனை தெளிவில்லாமல் கண்ணா பின்னா என்று ஓடியது. பீச்சில் காத்தாட உட்கார்ந்து விட்டு இருட்டிய பிறகு லாட்சிக்கு திரும்பிய போது அவன் ஏகத்துக்கு ஓய்ந்திருந்தான். உள்ளே நுழையவே தயக்கமாக இருந்தது. மின்விசிறியையோ விளக்கையோ போடாமல் கொஞ்ச நேரம் சும்மா உட்கார்ந்தான். பிறகு மெதுவாக எழுந்து விளக்கை ஏற்றிவிட்டு கூசின கண்களை வெளிச்சத்துக்கு பழக்கி மெதுமெதுவாக அவன் நிமிர்ந்த போது எங்கிருந்தோ பறந்து வந்த பட்டாம்பூச்சி பரிச்சயமாகிவிட்ட தைரியத்தோடு டியூப் லைட்டின் விளிம்பிலேயே அமர விளக்கின் அடிப்பக்கத்தில் சாமர்த்தியமாய் மறைந்திருந்து விட்டு சரக்கென்று வெளிப்பட்ட சாம்பல் பள்ளி கண்மூடி திறக்கும் அவகாசத்துக்குள் அதை நோக்கி தாவ முக்காணமாய் குறுக்கே கோடு கிழித்த அரை உள்ளங்கை சைஸில் தெரிந்த பட்டாம்பூச்சியின் உடம்பில் பாதி பகுதி காணாமல் போயிற்று. மரண அவஸ்தையில் துடித்த மிகுதியை தலையை உதறி நாலு விழுங்களாய் விழுங்க எண்ணி சில கணங்கள் நகர்வதற்குள் அந்த பட்டாம்பூச்சி இருந்த சுவடு தெரியாமல் மறைந்தது மாயமாக. அவன் எதையுமே சிந்திக்க செய்ய தோன்றாத மாதிரி செயல் இழந்து போனான். உடம்பு விரைத்தது, பிடரியில் வியர்த்தது. அடி உதட்டை நாவால் மெதுவாக ஈரமாக்கி மூச்சை இழுத்து வெளியிட்டான். பின்னர் தலையை குனிந்த வண்ணம் கட்டிலை நெருங்கி மெல்ல காலை நீட்டி படுத்து கொண்டான். சில நிமிஷங்களில் இன்னும் சாப்பிடாததையோ விளக்கை அணைக்காமல் இருப்பதையோ குறித்து அலட்டி கொள்ளாமல் நிம்மதியாய் உறங்க ஆரம்பித்தான்.